ಭೀತಿನಮುಗ್ಧ ಹೇಳಿ. ಪುಂಡ್ರವಂತಂ ಪ್ರಜಗತ್ ಪುಣ್ಯಫಲಂ ತ್ರದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸಾರ್ಥವಾಗಮೀಡೇ ಶಿಖಯಾ ಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ ಅಸ್ವತ್ ಗುರು ಪರಂಪರಾಯಣ. இந்த ஈக்ஷத் அதிகரணத்துல முதல் சூத்திரார்த்தம் என்ன, இந்த அதிகரணத்தினுடைய தாத்பரியம் சாரம் என்ன அப்படின்றத பொதுவா சேர்த்துட்டோம். ஆனால் இந்த அதிகரணத்துல 8 சூத்திரங்கள் இருக்கு, அதுல 1 சூத்திரம்தான் இப்ப சேர்த்திருக்கும், மீதி 7 சூத்திரங்கள். இந்த 7 சூத்திரங்கள்ல ஆக்ஷேபம் சமாதானம் இப்படி எல்லாம் வரும். இப்ப இவ வந்து சாங்கியன் நம்மள கேட்கிறோம், நேத்திய பார்த்தோம், அது வந்து சதைக்ஷத பகுசியாம் அப்படின்னு ஐக்ஷதன் இருக்கு. ஈக்ஷணம்னு சங்கல்பம்னு அர்த்தம், அந்த சங்கல்பம்ன்றது சேதனத்துக்கு தான் வரும், அச்சேதனத்துக்கு வராது. எனக்கு ஞானம் இல்லாதனால, ஞானம் இருந்தாதானே சங்கல்பிக்க முடியும், அதனால அது இல்லையே, அதனால அச்சேதனத்துக்கு இது வரவே வராது அப்படின்னு நாம சொன்னோம். அதற்கு அவன் இப்ப கேள்வி கேட்கிறான், கவுனஸ்தே கவுனமா இருக்கட்டும், உபச்சாரமா இருக்கட்டும், உபச்சாரமா இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அங்கேயே தேஜ ஐக்ஷத அப்படின்னு இருக்கு. தேஜ ஐக்ஷதைன்னா ஒரு தேஜஸ், அதாவது அக்னியின் மகாபூதம், அது பார்த்தது, அது சங்கல்பித்தது அப்படின்னு இருக்கு. அமரி தாகா ஆபகா ஐக்ஷந்த அப்படின்னு இருக்கு அந்த பிரகரணத்துல. அந்த ஜனங்கள் சங்கல்பித்தன அப்படின்னு இருக்கு. இப்ப ஒரு அசேதனத்துக்கு கூட ஐக்ஷதன் இங்க இருக்கு, ஈக்ஷணம் இருக்கு, பார்த்தல் இருக்கு, சங்கல்பம் அப்படிங்கிறது இருக்குதே, இருக்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமோ? ஸ்பஷ்டமா நீயும் ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன், அந்த சுருதியே இது மாதிரி சொல்றது. முதல்ல ததைக்ஷத பகுசியாம்னு இருக்கு, அத மாதிரி தேஜ ஐக்ஷத தாகா ஆபகா ஐக்ஷந்தேன்னு இருக்கு, அங்க சதைவ சௌமிய தமக்கிற ஆசியத்துன்னு இருக்கு. அந்த சச்சப்த வாச்சியம் சேதனமா அச்சேதனமான்னு ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. பொதுவா இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கு முன்பாக சொத்தாக இருந்தது, அவ்வளவுதான் இருக்கு, அது சேதனமா அச்சேதனமான்னு சொல்லலையே. இங்க தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்தேன்னு அச்சேதனத்துக்கு கூட ஈக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கேன். ஆதரனால ஒரு அச்சேதனம்ன்றது ஈக்ஷணம் பண்ணும், எப்படி பண்ணும் அப்படின்னா கவுனமா பண்றது. அதுக்கு எம்பெருமானா உதாரிக்கிறார், விருஷ்டிப்பதீக்ஷா சாலையா அப்படிங்கிறார். அதாவது பயிர்கள்லாம் மழையை எதிர்பார்த்துன்னு இருந்தது, வானம் பார்த்த பூமி அப்படின்னு நம்ம சொல்றோம். வானம் பார்த்த பூமி அப்படின்னாக்க அந்த பூமியானது வானத்தை பார்த்துட்டு இருக்கா மழையை எதிர்பார்க்கறது, அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, மழை பெஞ்சாதான் அது வளர முடியும். அதனால அந்த இடத்துல வந்து வானம் பார்த்த பூமின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கேன், அது நான் பார்க்கறதுனா அதுக்கு கண்ணு இருக்கான்னா வான பூமிக்கு, ஒரு பிரபஞ்சத்துக்கு கண் இல்லையே ஆனா அது பார்க்கறது அப்படின்னு சொல்றோம். அதனால மாதிரி வருஷேன பீஜம் பிரதிசஞ்ச ஹர்ஷ, ஸ்ரீமத் ராமாயணத்துல மழை பெஞ்சுதான், மழை பெஞ்ச உடனே விதைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது, விதைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்று வால்மீகி பிரயோகம். அதனால வந்து இந்த மாதிரிலாம் பிரயோகம் இருக்கே லோகத்துல, ஒரு அச்சேதனத்துல கூட அச்சேதனத்துக்கு சந்தோஷம் வந்தது, அந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால ஈக்ஷணம்ங்கிறது சேதனை காந்தமா சொல்லாத, அச்சேதனத்துக்கு இருக்கு ஆனால் அது கவுனம் ஈக்ஷணம் உபச்சாரமா சொல்றது. அந்த மாதிரி சதைக்ஷத பஸ்யாம் பிரஜாயேன்னு சொல்றது, சச்சப்த வாச்சியமான வஸ்து சதுங்கிற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்துவானது ஐக்ஷத சங்கல்பித்தது, அது கவனமாவே இருந்துட்டு போட்டமே, அதனால என்ன விரோதம் வருது? கவனமாவே இருக்கட்டமே, ஏன்னா பின்னாடி வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க
அதற்கு பதில் ஆத்ம சப்தாத் கவுனச்சேத்து ந ஆத்ம சப்தாத். இந்த ஈக்ஷணமானது கவுனமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிடையாது, அது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஆத்மசப்தம் அங்க இருக்கு. ஐததாத்மியவிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கே இது அத்தனையும் அந்த சதுங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு வஸ்து இருக்கே அது ஆத்மாவாக உடையது. அந்த ஆத்மாவுக்கு இவைகள்லாம் சரீரமாக இருக்கின்றன. அவனே உண்மை, சத் சத்தியம் அதுவே உண்மையானது. சகா ஆத்மா அவனே ஆத்மா. இந்த சரீராத்ம பாவமும் உண்மையானது. அவன்தான் ஆத்மா, அந்த பரமாத்மா அவன்தான். அதனால சச்சத்த வாக்கியமானது ஆத்மான்னு சொல்லுகிறது. ஆகவே சத்துங்கிற சப்தத்தினால எது சொல்லப்பட்டதோ அதை ஆத்மாவாக உடையது இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி அதுதான் ஆத்மா, நிருபாதிகமான ஆத்மா அதுதான். மீதி எல்லாம் நிருபாதிகமான ஆத்மா இல்லையே. நம்மளாம் ஆத்மான்னு சொல்லிக்கிறோம், ஏ உடம்ப குறிச்சு நான் ஆத்மா, ஆனால் பகவானை குறிச்சு நான் சரீரமா போயிடுவேன். ஆனால் நிருபாதிக ஆத்மத்தம் எனக்கு வராது, நமக்கு வராது. எம்பெருமானுக்கு உண்டுதான் ஆத்மாவாகவே இருப்பான், அவன் சரீரமாக யாருக்குமே இருக்க மாட்டான். அதனால இடத்துல வந்து ஆத்ம சப்தம் இருக்கு. அந்த ஆத்மா எதுனா சச்சத்தை வச்சிருந்தா ஆத்மான்னு சொல்றது, ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதனால சேதனமோ அச்சேதனமோ இந்த பிரபஞ்சத்துல எவைகள்லாம் இருக்கோ அவைகளுக்கெல்லாம் சதுதான் ஆத்மாவா இருக்கு அப்படின்னு தெரியறது. இந்த ஆத்ம சப்தம் பொதுவாகவே சேதனை காந்தமா இருக்கும். சேதனத்தை தான் லோகத்துல ஆத்மான்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆத்மான்னு சொல்றதுக்கு ஒரு சேதனன், ஒரு பரமாத்மா, சேதனனையும் சொல்லும், அதாவது ஜீவாத்மாவையும் சொல்லும், பரமாத்மாவையும் சொல்லும், மனசையும் சொல்லும், அந்த மாதிரி உடம்பையும் சொல்லும். இது பகவத்கீதையில எல்லாத்திலையும் பிரயோகம் பண்றக்கே பெருமாள், அதை எம்பெருமானார் உழைக்கிறார். அதனால இது வந்து இந்த ஆத்ம சுத்தமானது எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தா கூட பொதுவாக ஆத்மா அப்படின்னு சொன்னா சேதனனை தான் சொல்லும். அந்த சேதனத்துல கூட ஜீவாத்மா இங்க சொல்ல முடியாது. ஜீவாத்மா அவாவா உடம்புக்கு அவாவா ஆத்மாவை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மான்றது வராது ஒழியோ. அதனால பிரபஞ்சத்துக்கே இது ஆத்மான்றது கிடையாது. ஆகவே எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்றது இந்த பரமாத்மாவுக்கு தான் வரும், சாதாரண ஜீவனுக்கு வராது. சாதாரண ஜீவனுக்கே வராதுன்னாக்க அச்சேதனமான சாங்கியம் சொல்ற பிரதானத்துக்கு எப்படி ஆத்மான்றது வரும், பொருந்தி இருக்கும்? அது பொருந்தாது. அதனால என்ன எடுத்துப்போ இங்க தத்தேத ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த அப்படின்லாம் சொல்ற இடத்துலாம் கூட அந்த தேஜஸ் இருக்கே மகாபூதம் அதுக்கும் ஆத்மா எம்பெருமான், ஜலம் இருக்கு அதுக்கும் ஆத்மா அந்தரியாமி எம்பெருமான். அதனால உள்ள இருந்த அவன்தான் இங்க பாக்குறான், அவன்தான் சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பிச்சு அவன் தேஜஸா இருந்தது, அதுக்கப்புறம் ஜலமா மாறிடுறது. அந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியான எம்பெருமான் சங்கல்பிக்கிறான், நான் வந்து அன்னமா மாறப்போறேன், பிருத்திவியா மாறப்போறேன்னு சொல்லு. உடனே பிருத்திவியா மாறுறது. ஆகவே இந்த இடத்துல எல்லாமே பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். ஏன்னா அங்க வாக்கியம் அந்த அஹம் யுவாச்சிஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அணு பிரவிஷ நாம ரூபே வியாகரவாணி அப்படின்ட்டு சாந்தோக்கியமானதே சொல்றது. நான் இந்த மூணு பூதங்கள் இவைகளுக்கு அந்தராத்மாவா நான் போயிட்டு போறேன், போயிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாமரூப வியாகரணம் பண்ண போறேன் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால பரமாத்மா அனுப்பிரவேசம் பண்றான் இந்த பூதங்கள்ல. அதனால இவைகளுக்கெல்லாம் அவன் உள்ள பூர்வேனா வஸ்துவா மாறிடுத்தான். உபநிஷத்து அழகான இது, அது நம்மளாம் சொல்லிக்கிறோம் இல்லையோ, நம்ம ஒரு ஆச்சாரியரை அடைஞ்சாதான் நமக்கு சுரூபமே சித்திக்கிறது.
1985 மீமாம்சா சிரோமணி பாடசாலை ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்ப நம்ம வாசுதேவாச்சார் என்ன பண்ணார், நடிச்சுன்னு அவள் பார்த்து வேஷம் போனேன். அப்பதான் முதல் பாட்டி சுவாமி சேர்ச்சு. அப்போ வாசுதேவாச்சார் ஒரு விஷயம் சொன்னார், அப்போ நம்ம வந்து சிரிச்சுட்டு போவோம், 12 தடவை நடிச்சுட்டு சுவாமியை சேவிக்கிறதுக்கு போனோம். அப்போ வாசுதேவாச்சார் சொன்னேன், ஆனா பாரு இந்த திறமை நடிச்சுருக்கிறதுக்கு சார்த்தக்கியம் எப்ப வரும் தெரியுமோ, ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணாதான். அதனால எங்கேயாவது ஒருத்தர் ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணும். கடைசியில அவ தோப்பனார் வளைப்பேட்ட சுவாமி வாசுதேவாச்சார் சுவாமி இவாள்னா புருஷகாரம் பண்ணி சுவாமியினுடைய திருடி வார்த்தை அடியன் சேர்த்து விட்டான். அதுலதான் அடியனுக்கு காலக்ஷேபம்னா அந்த அப்படியா முடிஞ்சது. அப்பதான் அடியனுக்கு சத்தம் வந்தது, ஆத்ம சத்தா நான் இருக்கிறதுக்கு பொருளே சத்தைங்கிறது சுவாமியினுடைய திருவிழாவிற்கு சேர்ந்ததுனாலதான். அதுக்கு இந்த மகான்கள் தான் காரணமா இருந்தார். எவ்வளவு பாக்கியம் இது நாம சொல்றோம், நான் இந்த ஆச்சாரியனை நான் சேவிச்சனோ இல்லையோ, சேவிச்சவனதான் எனக்கு ஆத்ம சத்தையே வந்தது, அவருடைய கடாட்சம் என் பேர்ல விழுந்தது, அப்பதான் எனக்கு சுரூபமே சிந்திச்சது அப்படின்னு சொல்றோம். இதனால இது வந்து அந்த மாதிரிதான் பகவான் நமக்கு எல்லாம் அந்தரியாமையா உள்ள எப்ப போடுறானோ அப்பதான் வஸ்துவுக்கு வஸ்துத்வம் நமக்கெல்லாம் சத்தையே வருது. நாம சொல்ல உபனிடத்தையே சொல்லிட்டு போயிடுச்சோம், பிரம்ம இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்க, அப்பதான் அவனுக்கு சத்துன்னு அவனுக்கு பேரும். எப்படி இருக்கணும் பிரம்மா, இந்த பரமாத்மா எனக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான், நான் அவனுக்கு சரீரமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் நமக்கு ஆத்ம சத்தையே வரும். அதனால சுரூப சத்தா எப்ப வரும்னாக்க, எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டாதான். அந்த சம்பந்தம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்கோ, அது பரியந்தம் நாம் எப்படி இருப்போம் தெரியுமா, நீச்சமாதான் இருப்போம், ஆத்ம சத்தையே இல்லாமத்தான் இருப்போம். இதாவது பரவாயில்ல, அது அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அது ஆசுர சம்பத்து அப்படின்னுட்டு, ஆசுரி சம்பத்துன்னுட்டு பகவான் உபதேசிக்கிறான் 16வது அத்தியாயத்துல. அதனால அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆத்மசத்தா எப்ப வரும்னா பெருமாளோட சேர்ந்து நாம் இருப்போம், பெருமாள் நமக்கு அந்தரியாமியா இருந்துள்ள இருக்கான், அந்த என்ன வரணும் அப்பதான் அது. அதனால இந்த தேஜஸோ அல்லது ஜனமோ இந்த மாதிரி தத்துவங்களுக்குள்ள உள்ள எம்பெருமான் அந்தரியாமியா எழுந்துள்ளிடுறான். அப்படி எழுந்துள்ள இருக்கிறதுனாலதான் அவைகளுக்கு ஆத்மஸ்வரூப சக்தியே வந்ததான், வஸ்துத்வம் அப்படின்னு வந்தது. அதே மாதிரிதான் சுதப்பிரகாசிகாச்சார் சாதிக்கிறார், இந்த பிரம்மாவுக்கு அவ்வளவு அவசியம், எல்லா சப்தங்களும் என்ன சொல்லணும், எல்லா வஸ்துக்களும் என்ன சொல்லணும், எந்த வஸ்துவை சொன்னாலும் சரி அதுக்கு என் பரியந்தம் அதை சொல்லணும். அதனாலதான் உள்ள போந்துட்டு இருக்கான திருவிக்கிரமாவதார் எடுத்த பிரம்மாள் அப்படியே திருவடி சத்தியலோக பரியந்தம் போச்சு, எல்லா லோகத்திலையும் முதிரை போட்டுத்தான். ஏன் அப்படின்னா இது அத்தனையும் எந்த எனக்கு என்னுடைய சம்பந்தப்பட்டது இவைகள்லாம் சராசரம் அசிகரண பங்கஜேனாங்கிதம் அப்படிங்கிற தயாசதகத்துல சுவாமி. அதனால எல்லாம் என்னுடையதுன்னு முதிரை போடுறதுக்கோசரம் பெருமானுடைய திருவடி சத்தியலோக பரியந்தம் போச்சான் திருவிக்கிரமத்தானதுக்கு. அதனால பெருமாளுக்கு அது திருவுள்ளம். ஆகவே நாம ரூப பாக்தம், ஒரு வஸ்து நாம அடைகிறது ரூபத்தை அடையிறதுனாக்க அது எம்பெருமானுடைய அனுப்பிரவேசத்தினால, அவன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால, அவனுடைய சம்பந்தம் கிடைச்சதுனாலதான். அப்பதான் அதுக்கு சத்தா இருக்கிறதுன்னு அதுதான் பேர். வாழற வாழலாம் வாழ்ந்துட்டு வாழன்னா வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்வாங்கு வாழ்பவர்கள் எப்படி வாழ்வா வாழலாம், பரம சிவீஷ்ணவாடா வாழ்வார்கள், எம்பெருமானுக்கு தாசர்களாக வாழ்வார்கள், எம்பெருமான் அடியார்களுக்கு பரம பக்தாளா இருப்பாவா, இப்படி இருக்கிற சுரூபம்தான் நமக்கு சத்தைய கொடுப்போம். நமக்கே ஒரு சேதனனுக்கே எப்படின்னாக்க, ஒரு அச்சேதனமான வஸ்துக்களுக்கு சத்தைங்கிறது எம்பெருமான் சம்பந்தத்தினாலதான் வருது. எம்பெருமான் திருவடி வாரத்துல வந்த பிரசாதமோ ஒரு திருத்துழாயோ ஒரு புஷ்பமோ அதுக்கு இருக்கிற மனம் வாசனை ருசி வெறும நம்ம வாங்கி சாப்பிடறதுக்கு இருக்குமா, எல்லாம் அந்த பெருமான் சம்பந்தப்பட்டாதான் வருது. அதனாலதான் அதுக்கு ஆத்ம சத்தையே வருது இல்லையா. அதனால இங்க வந்து நாமரூபத்தை பார்க்கணும்னா அதுதான் அது. அதனால இங்க தத்தேஜ ஐக்ஷதே சாஹா ஆப ஐக்ஷந்தே அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் இதான் அர்த்தம். பெருமாள் அந்தர்யாமியா உள்ள இருந்துட்டு இந்த வஸ்துக்கள்லாம் சத்தையை கொடுத்து
நம்மளையும் அனுகிரகிக்கிறான். அதனால இந்த இடத்துல இந்த ஈக்ஷணம் அப்படிங்கிறது கவுனேக்ஷணமே கிடையாது. கவுனஸ்தே ந ஆத்மசப்தா. நீங்க பாருங்க பாஷ் தீபதர்ஷி சுக்தி சேர்க்கலாம் சத்தேஜ ஐக்ஷதே இது அச்சேதன கத கவுனேக்ஷண சாகத்தவியாத். அச்சேதனமான தேஜஸ் அக்னி மகாபூதம் அது அதுல இருக்கக்கூடிய கவுனமான ஈக்ஷண சாகத்தவியம் அதுல இருக்க இதுக்கு சாகத்தவியம் இருக்கு. சேர்க்கைன்றது இருக்குது, சேர்க்கைன்னு இருக்கு. அந்த சேர்க்கை இருக்கே அதனோட கூட படிக்கப்பட்டிருக்கு ததைக்ஷண பகத்யாம் அப்படின்றது. ததைக்ஷத பகத்யாம்ன்றதும் அதுல படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாமே கவுன ஈக்ஷணம் தான், கவுனமாகிற சங்கல்பம் தான், கவுனமாகிற சங்கல்பம் தான், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அது சாகுதிக வந்து இது சாஸ்திரக்காரா உசன் இருக்கா, சாஸ்திரக்காரா என்ன உசன் இருக்கான்னாக்க இந்த மாதிரி எது கூட படிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகுணமா தான் நீங்க எல்லாத்தையுமே சொல்லணும், எல்லாத்தையும் அதுக்கு அனுகுணமா தான் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரக்காரா அங்கீகரிச்சிருக்கா. அதனால இந்த இடத்துல தேஜவாய்க்ஷதை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது எப்படி கவனயக்ஷணமோ அந்த மாதிரி ததைக்ஷதைன்றது சச்சப்த வாக்கியமான ஒரு வஸ்து பார்த்தது சங்கல்பித்தது அப்படின்றது கூட கவனமாவே இருக்கட்டுமே. சகசர்யா ததைக்ஷதை எத்திர ஈக்ஷதி ஹி கவுனகா, ஈக்ஷதி சப்தம் அது கவுனகா இது சே அப்படி கேட்டாக்கா என்ன கிடையாது. ஏன்னா ஆத்மசப்தா இங்க ஆத்மசப்தம் இருக்கு. ஏன்னா சச்சப்த அபிஹிதே அபிஹிதே ஈக்ஷிதரி சச்சப்தத்தினால் சொல்லப்பட்ட அபிஹதே அபிஹிதேன்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். சதுங்கிற சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஈக்ஷிதரி ஈக்ஷணம் பண்றவன் அதாவது சங்கல்பிக்கிறவன் அவனிடத்தில் ஐதவாத்ய விதம் சர்வம் அவனை அந்த சச்சப்த வாச்சியத்தையே ஆத்மாவாக உடையது இவைகள் சத்தியம் அதுவே சத்தியம் உண்மையானது ஆத்மா இது சூயமானாது சேதன வாசினாக ஆத்மசப்தாது. அதனால இந்த இது வந்து சூயமானம் வேதத்தினால ஓதப்பட்டிருக்கு. அது என்னது சேதன வாசியான ஆத்மசப்தம், சேதனத்தை சொல்லக்கூடிய ஆத்மசப்தம் இது. அதனால சேதன வாசினாக ஆத்மசப்தாது அயம் ஈக்ஷதி முக்கிய ஏவேசி பிரதீயத்தை இது முக்கியம்தான் இது. ஏன் அப்படின்னா ஆத்மான்றது என்னைக்குமே சேதனம் தானே, அதுக்கு அனுகுணமா தான் இவைகளை கொண்டு வரணும், இவைகளுக்கு அனுகுணமா அதை கொண்டு வர கூடாது. ஏன்னா பொதுவா சேதனம் தான் பிரதானமா இருக்கும் அச்சேதனத்தை காட்டும். இந்த ஜீவனை காட்டிலும் அச்சேதனமான பிரதானத்தை காட்டிலும் பரவாயில்ல இது பிரதானமா இருக்கக்கூடியது எம்பெருமான் தானே. அதனால சச்சத்த வாச்சியம் நிறத்தின ஆத்மாதான் இது பிரதீயதை ஐதராத்தியதம் சர்வம் இது தேஜஸ்பிரபதினாமதி ததாத்மகத்துவ அவகமாத் தது ஆத்மகத்துவ அவகமாத் அது ஆத்மாவாக உடையது. தேஜஸ்ஸோ அல்லது ஜலமோ இவையெல்லாம் கூட இந்த சச்சப்த வாச்சியமான ஆத்மாவை ஆத்மாவாக உடையது. அதாவது பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவைகள் இவைகள் எல்லாம் எல்லாமே அப்படித்தான். அதனால தேஜஸ்பிரபதி ஈக்ஷணம் அபி முக்கியமையவ எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா பிரம்மான் இருக்கிறதுனால எம்பெருமான் அங்க சங்கல்பிக்கிறானே தவிர்த்து இவைகள் சங்கல்பிக்கல, அச்சேதனங்கள் சங்கல்பிக்கல. அதனால இந்த கௌனமான ஈக்ஷணம் இல்லை, முக்கியமான சங்கல்பம் தான் இது அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. இது இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்போ அதுக்கப்புறம் மூணாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல சன்னிஷ்டத்திய மோக்ஷோபதேசா அப்படின்றது. இந்த சச்சப்த வாச்சியமான ஒரு வஸ்து இருக்கும், அதுல யாரு நிஷ்டை உபாசனமாக எவன் அனுஷ்டிக்கிறானோ அதை உபாசியமா யாரு பண்றானோ அவனுக்கும் மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு இருக்கு.
அவனுக்கு மோஷம் கிடைச்சிருவான். இப்போ இந்த சச்சப்த வாக்கியமானது அச்சேதனமான பிரதானம் அப்படின்னு அவன் சொன்னான் சாங்கியம். அது அச்சேதனமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அவாலே ஒத்துக்கல, அவாலே சாங்கியாலே இந்த விஷயத்த ஒத்துக்கல. அதாவது பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னாக்கா, பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னாக்கா ஒண்ணு மோட்சம் வராது. பிரகிருதியில இருந்து அவனுக்கு சம்பந்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரதானமான சனைத்தம் சொல்ற அச்சேதமான பிரதானம் இருக்கு, அதுல இருந்து அவனுக்கு சம்பந்தம் விட்டு போயிடுச்சு, அப்பதான் அவனுக்கு மோட்சம். அவாலே விட்டுருக்க. இப்ப சச்சப்த வாக்கியமானது பிரம்மமா அல்லது பிரதானமா? நீ வந்து பிரதானம் சொல்ற, நீ பிரதானம் சொன்னாக்கா அந்த சச்சப்த வாக்கியமான வஸ்துவை எவன் உபாசிக்கிறானோ அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்றது இங்க. அப்போ இது பிரதானமா போயிடுச்சுனாக்கா, ஒரு அச்சேதனத்தை போய் உபாசிச்சாக்கா அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா? இன்னொன்னு, நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னது, இந்த மூணு குணங்களோட கூடின பிரகிருதி சம்பந்தம் தான் நமக்கு இருக்கு. அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு விடுதலை அடைஞ்சு நாம மோட்சத்தை அடையணும். ஆனா அந்த அச்சேதனம் இருக்கே, மூணு குணங்களோட கூடின அச்சேதனம், அதையே உபாசிச்சோம்னாக்கா நமக்கு மோட்சம்னு யாராவது சொல்லுவாளா? நீங்க ஒத்துக்கல, அது சாங்கியனும் ஒத்துக்கல, நம்ம ஒத்துக்கவே மாட்டோம், சாங்கியனே அது ஒத்துக்கல. அப்படி இருக்கச்சு அது எப்படி வரும்? அது அங்க வாக்கியம் தாவதே விசேரம் யாவன்ன விமோக்ஷியே அத சம்பத்தியே அப்படின்னு இருக்கு. ஏன் எனக்கு மோட்சம் ஏன் கிடைக்கல இப்போ அப்படின்னா, என் உடம்பு இன்னும் வயலை, என் உடம்பு விழுந்துட்டு வச்சுக்கோங்க, இந்த உடம்புல இருந்து நான் கிளம்பிட்டேன்னாக்கா இது ஒரு கூடு தானே, இந்த கூடுல இருந்து நான் கிளம்பிட்டேன்னாக்கா எனக்கு மோட்சம் கிடைச்சிடும். உடம்ப விட்டுட்டேன்னாக்கா மோட்சம் நிச்சயம். உடம்ப நான் எவ்வளவு நாள் விடாம பிரிச்சுட்டு இருக்கணும், தாவத்காலம் நான் வந்து இந்த சம்சாரத்துல தான் மட்டும் முழிக்கணும். அதனால உடம்ப விடணும். உடம்ப விட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? சச்சப்த வாக்கியமான ஒரு வஸ்து இருக்கே, அதை உபாசிச்சு உபாசிச்சு பாபங்கள் எல்லாம் கழித்து இந்த உடம்பையும் விட்டுட்டு அதன் பிறகு மோட்சத்துக்கு போகணும். இப்போ இந்த உடம்புன்றது நீ சொல்ற பிரகிருதியினுடைய விசாரம், பிரகிருதி பரிணாமம் தானே இது. அதனால அது அத்த வந்து உன்னால சொல்ல முடியாது, அதுதான் அதை உபாசிச்சாக்கா மோட்சம்னு நீ ஒத்துக்க மாட்ட. அப்படி நீ அதை சொல்லிருந்துச்சுக்கோ, நீ சொல்ற அதே சொன்னேன்னாக்கா அது தற்கிருத நியாயம்னு ஒண்ணு வரப்போறது, ரெண்டாவது பாதத்துல வரப்போறது. அது சொல்லச்சே அது என்ன அர்த்தம் தற்கிருத நியாயத்துக்குனாக்கா, இங்க எப்படி உபாசிக்கிறோமோ அங்க அது மாதிரியே நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு இருக்கு. இங்க பிரமாதம் நாம எப்படி உபாசிக்கிறோமோ அந்த மாதிரி அங்க போய் நாம பிரமாவை அனுபவிப்போம் அப்படின்னு சொன்ன அழகா இருக்கு. இங்க எப்படி நம்ம பிரகிருதியை உபாசிப்போமோ அந்த மாதிரி அங்க பிரகிருதியை நாம போய் அடைவோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவா மோட்சம்? பிரகிருதியிலிருந்து விடுபட்டாதானே மோட்சம்னு சொல்லணும். பிரகிருதியிலிருந்து விடுபடவே இல்லையே, அதை நான் மாட்டியம் முடிக்கணும். இப்போ அதையே உபாசிச்சோம்னா அதுதான் திருப்பி கிடைக்கும். அது திருப்பி கிடைச்சதுன்னாக்கா அதை அடைகிறது என்ன சந்தோஷம்? அதனால மோட்சமே வராதே. ஆகவே இந்த இடத்துல நீ சொல்றது பிரதான காரணவாதியா இருக்கிறவன் சாங்கியன், உன் சித்தாந்தத்திலயும் அது கிடையாது. பிரதானத்தை அப்படின்னு நீயும் சொல்லல, நோக்கமும் சொல்லல. அப்ப ரெண்டு பேருமே சொல்லாத விஷயத்த போய் நீ எப்படி சொல்லலாம்? ஏன்னா இங்க பிரதானத்தையே உபாசிக்க முடியுமா? அது சொல்ற தன்னிஷ்டசிய மோக்ஷோபதேசா இதச்ச சச்சப்த அபிஹிதம் ந பிரதானம். இந்த காரணத்தினாலையும் எந்த காரணத்தினாலையும் என்று சொல்ல போற காரணத்தினாலையும் சச்சப்த அபிஹிதம், சச்சப்தத்தினால சொல்லப்பட்டது ந பிரதானம். சாங்கியன் சொல்ற பிரதானம் என்ன? அப்படி பரமேவ பிரம்ம, பரம் பிரம்மம் தான் இங்க சொல்லப்பட்டது சத்துன்ற சப்தத்தினால. ஏன் அப்படின்னா தத்துவமசி, தத்துவமசி அப்படின்னு அங்க சொல்றது தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு உத்தாலகர் உபதேசிக்கிற ஸ்வேதகேதோக்கு. அப்ப சொல்லச்ச தத்து துவம் நசின்னாக்கா தத்துன்றது சச்சத்த வாக்கியமா இருக்கும். சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது தத்து சப்தத்துக்கு அர்த்தம். துவம் அப்படின்றதுனால ஸ்வேதகேதுவ சொல்றது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தத்து
சுவேதகேதுவை சரீரமாக உடையது, துவம் பரமாத்மாவை சரீரியாக உடையவன், ஆத்மாவாக உடையவன். அப்படி உபாசனம் பண்ணணும். சதாத்மகதையா பிரத்யகாத்ம அனுசந்தான நிஷ்டசிய, சத்தை ஆத்மாவாக உடையவன் இந்த பிரத்யகாத்மா, இந்த ஜீவாத்மா அப்படின்னு அனுசந்தான நிஷ்டசிய உபாசிக்கிறவன். அப்படி உபாசிச்சான்னாக்க அவனுக்கு சொல்றது தசிய தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷி தசிய தாவதேவச்சரம். அவனுக்கு அவ்வளவு நாள்தான் சிரம், விளம்பம், தாமதம், யாவது ந விமோக்ஷிய, எவ்வளவு நாள் இந்த உடம்புல இருந்து மோட்சத்தை அடைய மாட்டேனோ அவ்வளவு அவ்வளவு நாள் தான் விளம்பம் இருக்கு. அது சம்பசிய அதன் பிறகு மோட்சத்தை வந்துடுவேன், உடம்பு விட்டுட்டாக்க, உடம்பு விட்டுட்டாக்க உடனே எனக்கு மோட்சம் வந்துடும் அப்படின்னுட்டு அங்க சாந்தோக்கியத்துல சத்வித்யில இந்த வித்தியை சத்வித்யை அதுல இந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனால சச்சப்த வாச்சியத்தை உபாசித்தால் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் இந்த உடம்புல இருந்து. இப்போது சச்சப்த வாச்சியம் பிரதானமா போயிடுச்சுனாக்க பிரதானம் தானே உடம்பு, அந்த பிரதான அதாவது மூணு பிரகிருதியினுடைய விகாரம் தானே இந்த உடம்பு. பிரகிருதியினுடைய விகாரமா போயிடுது, அந்த விகாரமான உடம்ப இவன் உபாசிச்சாலும் அதை விடக்கூடாது, அதையே புரிஞ்சுட்டு இருக்கணும், அந்த உடம்போடையே இருக்கணும், அந்த உடம்போடையே மோட்சத்துக்கு போகணும். அப்போ அப்ராகிருதமான இடத்துக்கு போக வேண்டியவன் திருப்பி பிராகிருதமான லோகத்துக்கே போயிடுவான், அப்போ மோட்சமே சித்திக்காது. அதனால உன் சித்தாந்தத்திலே அதான் பிரகிருதியிலிருந்து விடப்பட்டால்தான் மோட்சம்னு அவன் சொல்றான் சாங்கியன். ஆகவே உன் சித்தாந்தத்துக்கும் விரோதம் அது, எங்க சித்தாந்தத்துக்கும் விரோதம் அது, ரெண்டு சித்தாந்தத்துக்கும் விரோதமா இருக்கக்கூடிய விஷயத்தை போய் ஒத்துக்க முடியுமா? அதனால தன்னிஷ்டசிய மோட்சோபதேசா சம்பஸ்தி இது மோட்சோபதேசாத்து தத் காரணம். அந்த மோட்சத்துக்கு காரணமா இருக்கிறது எது என்ன? பரமேவ பிரம்ம, இந்த பரமாத்மா தான் இந்த இடத்துல சச்சத்த வாச்சியமாக சொல்லப்படுகிறான். நீ சொல்ற பிரதானம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹேயத்துவ அவசனாச்ச அப்படின்னு நாலாவது சூத்திரம். ஹேயத்துவ அவசனாச்ச பிரதானமே காரணம், அதுதான் சச்சத்துவத்தினால சொல்லப்பட்டது அப்படின்னு நீ சொன்னியானாக்க இவன் ஸ்வேதகேது இருக்கானே அவன் முமுக்ஷுவா இருக்கான், மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு இந்த பிரதானத்தை ஆத்மாக உடையவன் அப்படின்னு அவனுக்கு வந்துடும். அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது மோட்ச விரோதி தானே. பிரகிருதி சம்பந்தம்ன்றதே மோட்ச விரோதி தான் லோகத்துல, அதுதான் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுன்னாக்க மோட்ச விரோதி தான். இன்னைக்குதான் சாயங்காலம் கீதா பாஷம் சொல்றேன் என் 16வது அத்தியாயத்தில், இந்த அஜ்ஞானத்துக்கெல்லாம் எது மூல காரணம், இந்த மாதிரி ஆசுர பிரகிருதிகள்னா ஏன் இந்த மாதிரி பண்றான்னாக்க மூணு இருக்கான். அந்த மூணு ஹேத்து எதுனாக்க காமம், குரோதம், லோபம், இது மூணு தான். இந்த காமம், குரோதம், லோபம் இது மூணு இருந்ததுன்னாக்க நமக்கு நல்ல விஷயமே வராது. அந்த காமம், குரோதம், லோபம்லாம் எதுல வரும்னா பிரகிருதி விஷயத்துல தான் வரும். பரமாத்மா விஷயத்துல காமம், குரோதம், லோபமே வராது. எனக்கு காமம் வரும் பெருமாளை அடையணும்னுட்டு, அதை யாரும் தடுக்க மாட்டான். பெருமாள் விஷயமா எவனா போனான்னாக்க சேவிச்சுட்டு போயிடுவான். அதே நீங்க பண விஷயத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எல்லாரும் போட்டிக்கு வருவா, உனக்கு ஒண்டிதான் வரணுமா, எனக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி தான். அதனால பண விஷயமா போனாக்க எல்லாருக்கும் போட்டி, சண்டை, கோபம், தாபம் எல்லாம் வரும். குரோதம் வந்து காமம் வந்து ஆசைப்படுறான் ஒருத்தன், அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, யார் பேர்ல யாரு நம்ம கிடைக்காம பண்ணினானோ அவன் பேர்ல கோபம் வந்துடும். அப்ப கோபம் வந்ததுன்னாக்க குருதோஹன்யா குரு உணபி அப்படின்னு தாத்பரிய சந்திரிகேதன் சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார். கோபப்பட்டவன் ஆச்சாரியனோட பார்க்க மாட்டானா, அவனையும் வெட்டி போட்டுக்கணும், கொண்டு போடுவான். அந்த மாதிரி சுவாமி சகிக்கிறார். அதனால கோபத்தை அடக்கணும். அதனால காமமும் கோபமும் லோபமும் பேராசை இது மூணும் கூடவே கூடாது. இந்த மூணு இருந்ததுன்னாக்க அதெல்லாம் பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் இருந்ததுனாக்க அது மோட்ச விரோதியா இருக்கும், அதனால அது கூடாது, அதுல இருந்து ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறார் பெருமாள். அதனால இது மோட்ச விரோதி, இந்த
பிரதானத்தை ஆத்மாவாக உடையவன் நினைச்சான்னு வச்சுக்கோங்கோ, அது மோட்ச விரோதியா போயிடும். நமக்கு அதுதான் சொல்றது, தேகாத்ம பிரம்மம் வரக்கூடாது, தேகத்தையே நினைச்சிருக்க கூடாது, எப்பப்பார் இந்த சிந்தனையே கூடாது. வெண்டிதால் சுகம் குடிப்பான் அப்படின்னு முண்டிதா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து, உடலுக்கே நைந்து நைந்துன்னு திருமாலையில தொண்டரடிப்படியாழ்வார் வையற. அதனால நாம வந்து இந்த உடம்பு கோதனையும் விழுந்து இருக்க கூடாது, அது மோட்ச விரோதி. அது மோட்ச விரோதி பார்த்து அது மோட்ச விரோதம், அது ஹேயமாத்தான் அது சொன்னது. அதாவது இந்த உத்தாரகர் வந்து சேதகேசவருக்கு உபதேசம் பண்ணிட்டுதான் என்ன இருக்கும், பிரதானம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னாக்க, அந்த பிரதான சம்பந்தம் பிரதானம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்க, ஹேயத்தை நமக்கு உபதேசிச்சுன்னு அர்த்தம் ஆயிடும். உத்தாரகர் தன்னுடைய பிள்ளைக்கு சிஷ்யருக்கு ஹேயமான வஸ்து அது பிரதானம், அதோட சம்பந்தத்தை உபதேசிச்சிருக்க, அதை உபதேசிச்சான் மோட்சம் வருமா, அது மோட்ச விரோதி. அதனால ஹேயத்துவம் தான் சொல்லப்பட்டதாயிடும். ஆனா இங்க அப்படி சொல்லல, இங்க என்ன சொல்றேக்க, மோட்சமே கிடைக்கும் தான் சொல்றேக்க, மோட்சமே அத்த சம்பத்தியே மோட்சமே கிடைக்கும்னு சொல்றேக்க ஏதாச்சே. அதனால அந்த இடத்துல மோட்சம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டதுனாலயே இது ஹேயம் இல்லை, இது பரம உபாதேயம். அதனால சத்சப்த வாச்சியமானது பரமாத்மா தான், அச்சேதனமான பிரதானம் இல்லை. யதி பிரதானம் இக காரணத்தையா விவக்ஷிதம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பிரதானம் சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம் தான் காரணம் அப்படின்னு விவக்ஷிதம், அது சொல்லணும்னு ஆசைப்பட்டது அர்த்தம்னு வச்சுக்கோங்க. சதா தசிய மோட்ச விரோதித்துவ, இந்த பிரதான சம்பந்தம் இருக்கு பிரதானம்ன்றது அது மோட்சத்துக்கு விரோதி, நீ ஒத்துட்டு இருக்காது. விரோதியா இருக்கிறதுனால ஹேயத்துவம் உச்சியத்தை, அது ஹேயம். ஹேயம்னா என்ன அர்த்தம், தள்ளப்பட வேண்டியது, அது நமக்கு தேவையில்லை, அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா இங்க சத்தத்த வாச்சியமான ஒரு வஸ்துவை பரம ஸ்ரேயஸ் தான் நமக்கு சொல்லியிருக்கு, ரொம்ப தேவையானது பரம உபாதேயம், ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலேயே இதெல்லாம் பிரதானம் சொல்லப்படலாம், பிரதானமே சொல்லவே படவே இல்லை. பிரதானம் சொல்லப்படாததுனால இங்க சொல்லப்பட்டது பரமாத்மா தான் சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் பிரதிஜா விரோதா அப்படின்னு இருக்கு. இப்ப முதல்ல ஆரம்பத்திலே ஒண்ணு பார்த்தோம், பிரதிஜைன்னு இங்க ஒண்ணு இருக்கு, அது என்னது, ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு பிரதிஜை. எதை தெரிஞ்சுட்டாக்க மீதி தெரியாதெல்லாம் தெரிஞ்சுடுமோ அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லிருக்கோம். அதுக்கு உதாரணம் மண்ணு கடம், அந்த உதாரணம் சொல்லியிருக்குது, அதெல்லாம் நேற்று தான் பார்த்தோம். இப்போ நீங்க பிரதானம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, காரியமும் காரணமும் அனன்யதா அனன்யமா இருக்கணும், அந்நியமா இருக்கக்கூடாது. காரணமான சத்து அது தெரிஞ்சின்றதுனால காரியமான சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அதோட சேர்ந்த பிரபஞ்சம் இதை தெரிஞ்சின்றதா ஆயிடும் அப்படின்னு சொல்றது. இப்ப பிரதானம் தான் காரணம்னு சொன்னீங்க சொன்னாக்கா சாங்கியம் சொல்ற மாதிரி, அப்ப சேதனத்தை குறித்து பிரதானம் காரணம் இல்லையே, ஏன்னா அது அச்சேதம், அது அச்சேதனமா இருக்கிறதுனால அது காரணமாவே இருக்காது. பிரதான காரியத்தோடு அது இங்கே கிடையாது சேதனத்துக்கு. அப்போ பிரதானத்தை தெரிஞ்சின்றதுனால இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும், அப்ப சேதனத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆனால் பரமாத்மாவை தெரிஞ்சின்றதுனால இந்த சேதனத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த அச்சேதனத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சித்தாந்தத்துல சூக்ஷமா இருக்கக்கூடிய சேதனாச்சேதன விசிஷ்டமான இந்த இது இருக்கே சூக்ஷமா தசை, அந்த பிரம்மன் தான் காரணம். ஸ்தூலமா இருக்கக்கூடிய சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மமானது காரியம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்ல போறோம். அதுதான் நம்ம சொல்றது இல்ல, உபனிஷத் சொல்றது. அதுக்கு விரோதம் வந்துடுறது அவன் பட்சத்துல, நம்ம பட்சத்துல விரோதமே வராது. ஏன்னா பிரதிஜா உங்களுக்கு விரோதம், எங்களுக்கு விரோதம் வராது. ஏன்னா பரமாத்மாவை தெரிஞ்சுட்ட எல்லாம் தெரிஞ்சுட்டுள்ளோம். இதுதான் இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. பிரதானவாதே பிரதிஜாச்ச விருத்தியதே, நீ வந்து பிரதான காரணவாதத்தை சொல்றேன் அப்படி
உண்மையானாக்கா எங்க விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞான பிரதிஜை இருக்கு பாருங்க, அது விரோதமாயிடும். நீங்க உங்க பட்சத்துல விரோதம் அது. ஏன் அஸ்ருதம் ஸ்ருதம் அப்படின்னு வாக்கியம், இது பக்ஷ்யமான காரண விஞ்ஞானேன சொல்லப்பட போறது. அந்த காரணத்தை அறிந்து கொண்டதுனால சேதனாச்சேதன மிஸ்ர சேதனத்தோடையும் அச்சேதனத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரபஞ்ச ஜானமே பிரதிஜாதம், அனைத்து பிரபஞ்சத்தினுடைய ஜானமும் சேதன ஜானம் அச்சேதன ஜானம் அவைகளோடு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம் வரும். இதான் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜையினுடைய சாரமே. இப்ப நீ வந்து அச்சேதனமான பிரதானம் தான் காரணம்னு சொல்லிட்டானாக்க, சேதனாம்சம் பிரதி பிரதானசே அகாரணத்துவ, சேதனத்தை குறித்து பிரதானமானது காரணம் கிடையாது. ஏன்னா அது அச்சேதனம், பரமாத்மாவே நம்ம ஜீவனை குறித்து காரணம் கிடையாது. ஏன்னாக்கா இது நித்தியமான ஜீவனம், ஜீவன் நித்தியம் அவ்வளோ, பரமாத்மா எப்படி நித்தியமோ அது மாதிரி ஜீவனும் நித்தியம். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இல்லை இந்த உடம்பெல்லாம் கொடுத்து நமக்கு சிருஷ்டின்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறோம். அதுதான் இந்த ஜீவனுக்கு சிருஷ்டி எது அப்படின்னாக்கா உடம்போட சேர்க்கை, இந்திரியங்களோட சேர்க்கை, கரண கலைபர யோகம் அப்படின்னு சொல்றது. இதுதான் நமக்கு சிருஷ்டி. அதை பண்றவன் எம்பெருமான், அது மாதிரி நமக்கு ஞான சங்கோஜன் காசத்தை கொடுக்குறவன் எம்பெருமான், அதுவும் நம்மளுடைய கர்மாவுக்கு நூலமாக. அதனால இந்த காரியத்தோன்றது நமக்கு இருக்கு. இதுதான் சுவாவ அந்நிதாபாவம் சொல்ல போறேன் பின்னாடி. ஆகவே இந்த பிரதிஜா விரோதம் உங்க பட்சத்துல வரும், எங்க பட்சத்துல வராது. அது சொல்றேன், சேதனாம்சம் பிரதி பிரதானசி அகாரணத்தை தஜானியன, பிரதானத்தை தெரிஞ்சின்றதுனால சேதனாம்சோ நஜாயத்தை, சேதனாம்சம் சேதனனுடைய விசேஷம்ன்றது நஜாயத்தை அறிந்து கொள்ளப்பட முடியாது. இது ந பிரதானம் காரணம், அதனால இந்த பிரதானது காரணம் கிடையாது. சச்சப்த வாக்கியம் பிரம்மந்தான், அந்த பிரம்மந்தான் காரணமா இருக்கு. அது மட்டுமல்ல சுவாப்யாத், அடுத்த சூத்திரம் சுவாப்யாத் அப்படின்னாக்கா தூங்குறான், தூங்கச்ச எங்க போய் சேர்றான் அப்படின்னு சொல்றது. அங்க வாக்கியமே இருக்கு, சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி சொம் அபீதோ பவதி அப்படின்னா இருக்கு. அதாவது அவன் என்ன பண்றான்னா தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கணும், அதாவது விசிராந்தி ஸ்தானம், களைப்பு களைப்பு அடைஞ்சுட்டான் காத்தால எழுந்தான், எழுந்து அலாடுறான் இந்த ஜீவன், ராத்திரி தூங்க படுத்துக்கிறான், நல்ல காட நிதிர அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். அந்த சமயத்துல பரமாத்மா கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அங்க நிம்மதியா விசிராந்தி பண்ணிக்கிறான். ஒரு தாயாரோட மடியில குழந்தை தூங்கும் பாருங்க, அப்ப எவ்வளவு நிர்பயமா நிம்மதியா தூங்கும், அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட போய் சேர்ந்துன்னு நிம்மதியா தூங்குறான், அதுக்கப்புறம் எழுந்து வரான் அப்படின்னு அங்க சொல்றேன். இது சுவாத்தியார் சொம் அபீதோ பவதி, எம்பெருமான் கிட்ட லயத்தை அடையிற மாதிரி இருக்கான், பிரளயத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கான். சதா சௌமிய சதா சம்பன்னோ சதா சச்சப்த வாக்கியமான அந்த வஸ்துவோட ததா தூங்கும் பொழுது சம்பன்னோ பவதி சேர்ந்திருக்கான். இது ஜீவசிய சுசுப்தசிய சுவாப்பியா சுரியதே, எம்பெருமானிட்ட அத்தியம் சேர்க்கை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்வகாரணேஹி அப்பியயா சுவாப்பியா, தனக்கு எது காரணமோ அந்த காரணமான வஸ்து கிட்ட போய் லயத்தை அடையிறதுனால அது சுவாப்பியம்னு சொல்லணும். இப்ப பரமாத்மா தான் காரணம்னு சொன்னாக்க, ஒரு சேதனன் அந்த ஒரு பரமச்சேதனமா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட லயத்தை அடைகிறான் தூங்கும் பொழுது அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கு. தனக்கு காரணமான பிரதானத்தோட போய் சேரறான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப எப்ப சரியாகும், இது எந்த விதத்திலையும் சரியாகவே ஆகாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு, உறவாரணி உள்ளதெல்லாம் கூட இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க இருக்கு. அதனால காரணேகி அப்பியயா சாப்பியா,
ஜீவம் பிரதி பிரதானசிய அகாரணத்துவாது. ஜீவனை குறிச்சு பிரதானம் வந்து காரணம் இல்லையே, அது காரணம் இல்லாததுனால சுவாபிய ஸ்ருதிஹி விருத்தியதே. நீ பிரதானம் தான் காரணம்னு சொன்னியானாக்க அப்ப பிரதானத்துல போய் தான் இந்த ஜீவாத்மா தூங்கணும், விசிராந்தி பண்ணிக்கணும். ஆனா அது இல்லையே, தன்னுடைய காரணமா இருக்கிறதுன்றது பரமாத்மா தானே. ஒரு சேதனத்துக்கு சேதனம் தான் இருக்க முடியும், அச்சேதனம் எப்படி இருக்க முடியும்? அதனால பரமாத்மா கிட்டதான் இவன் தூங்குறான், அவங்க கிட்டதான் விசிராந்தி பண்ணிக்கிறான், அவன் தன்னுடைய காரணமான எம்பெருமானிடத்திலேயே லயத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லணும். அதனால நீ பிரதான காரணவாதத்தை சொன்னாக்க உனக்கு விரோதம் வரும். நாங்க பிரம்ம காரணவாதம் சொல்றோம், எங்களுக்கு விரோதமே வராது. அதஸ்ட ந பிரதானம். அதனால இந்த சச்சப்த வாக்கியமானது பிரதானம் இல்லை, அது காரணம் இல்லை, வேற என்ன அபிது பிரம்மைவ, பிரம்மன் தான் அது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம். அதன் பிறகு இன்னொரு இது சொல்றார், இந்த கதிசாமான்யா அப்படின்னு இங்க சூத்திரம். இந்த கதிசாமான்யாக்கா எத்தனை உபனிஷத்தானாலும் எடுத்துக்கோங்க, எத்தனை உபனிஷத்தை எடுத்திருந்தாலும் சரி, எல்லா உபனிஷத்துமே ஒரே கதியில தான் போறது, ஒரே நடையில தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நாங்க இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த சத்வித்தியில அதுல மட்டும்தான் இங்க சொல்லப்பட்டதை எடுத்துக்க வேண்டாம், அதுல மட்டும் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். எல்லா உபனிஷத்துலையுமே இதே மாதிரிதான் போகும். அடிப்படி மகான்களால் கிரந்தங்கள் எழுதிச்சு கரிசாமான்யா ஏன அப்படின்னு எழுதுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சூத்திரத்தை வச்சிருந்து ஒரு வாக்கியம் ஒரு விஷயத்த சொல்லித்தேன்னாக்க இந்த மாதிரி வாக்கியங்கள் மீதி உபனிஷத்துலாம் கூட இது மாதிரி இருக்கு, எல்லாம் ஒரே விதமாக சொல்லச்ச அதுதான் பிரமாணம். இப்ப கதி சாமான்யம் இருக்கு, என்ன இருக்கு? ஆத்மாவா இதமேக ஏவ அக்ராசீத் அப்படின்னு ஒரு வாக்கியம். அது மாதிரி ச ஈக்ஷத லோகான் சிருஜாயிதி, ஆத்மாதான் முதல்ல இருந்தது துணை காலத்துல, அது நான் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைத்திரிய உபனிஷத் சொல்றது, அந்தந்திரம் கூட பாருங்கோ ஆத்மசப்தம் தான் இருக்கு. தைத்திரிய உபனிஷத்லயும் இந்த ஆக ஆத்மா கிட்டேந்துதான் இந்த முதல் மகாபூதம் ஆகாசம், அது உற்பத்தியாச்சு. அந்த ஆகாச சரீரியான எம்பெருமானத்திலிருந்து வாயுங்கிற மகாபோதம் உற்பத்தியாச்சு, வாயு சரீரியான எம்பெருமானிலிருந்து தேஜஸ் அக்னி அது உற்பத்தியாச்சு. இப்படி வரிசையா சொல்லிட்டு போறதே, அது மாதிரி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எல்லாம் ஒரே கத்தியில போயிட்டு இருக்கு, அதனால அதை உச்சந்தான் ஆகணும். இங்க பாருங்க கதி சாமான்யா இதர உபனிஷத் கதி சாமான்யாத்து அஸ்யாஞ்சோ உபனிஷதி ந பிரதானம் காரணம் விவக்ஷிதம். இதர உபனிஷத் கதி சாமான்யம் இருக்கு, மீதி உபனிஷத்துதான் கூட ஒரே மாதிரிதான் ஓதப்பட்டிருக்கு, இங்க சொல்ற மாதிரிதான் இந்த உபனிஷத்துலையும் அப்படிதான் இருக்கு. அதனால அங்க எப்படி மீதி உபனிஷத்துலாம் ஆத்மாவான எம்பெருமான் அவனே சர்வகாரணம் அப்படின்னு சொல்றமா, அந்த மாதிரிதான் இந்த உபனிஷத்துல இந்த சத்தியத்திலையும் பிரதானம் காரணம்னு பிரதானம் காரணமாக சொல்லப்படவில்லை. பிரதானம் காரணம் விவக்ஷிதம் அது சொல்லணும்னு ஆசைப்படல உபனிஷத்து. ஏன்னா இதர உபனிஷத்து மீதி உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றக்கு, எஸ் சர்வஜ்ஞ சர்வவித், எவன் ஒருவன் சர்வஜ்ஞனாகவும் அவாத்த சமஸ்தகாமனாகவும் இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தஸ்மாதேதத் பிரம்ம நாமரூபமன்னம் ஜாயதே. இந்த பரமாத்மா கிட்டேந்து ஏதத் பிரம்ம இந்த பிரகிருதியானது நாம ரூபம் அன்னஞ்சு ஜாயதே, நாமம் பேரு ரூபம் உடம்பு, அது மாதிரி அன்னம் போக்கியமாகவும் இது உற்பத்தி ஆகுது. இந்த பிரம்ம சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம். அது மாதிரி பராசிசக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபண கிரியாச்ச, இந்த
பரதேவ கருதே இதுக்கு அஸ்ய சக்தி பரா, ரொம்ப வசந்த சக்தி, உத்கிருஷ்டமான சக்தி. அந்த மாதிரி விவிதைவ சுரியதை, ஒன்னு ரெண்டு சக்தி இல்ல, பலவிதமான உத்கிருஷ்டமான சக்தி இந்த பரதேவத்துக்கிட்ட இருக்கு. அதுவும் எப்படிப்பட்டது தெரியுமோ, சுவாபாவிகி, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும், இயற்கையாவே அதுக்கு இருக்கு. நமக்கெல்லாம் முக்தி தசையில தான் அந்த மாதிரி வரும், எம்பெருமானுக்கு அப்படி இல்லையே. சுவாபாவிகி ஞான பலக்கிரியாக்கு, ஞானம் சுவாபாவிகம், பலம் சுவாபாவிகம், கிரியா சுவாபாவிகி, கிரியையும் சுவாபாவிகமா இருக்கு, எல்லாம் சுவாபாவிகம். அது பரமாத்மா கொண்டுதான் அன்வயிக்கும். அது மாதிரிதான் சகாரணம் கரணாதிபாதிபா, சக காரணம், அவனே காரணம், இந்த ஆத்மாவே காரணமா இருப்பான். அவனே கரண அதிபனுக்கு அதிபன், கரணம்னா இந்திரியம், இந்திரியங்களுடைய அதிபனா இருக்கிறவன் யாருன்னாக்க ஜீவாத்மா. அவனுக்கும் அதிபன் இந்த பரமாத்மா அப்படின்னு உபநிஷத் சொல்றது. அதே மாதிரிதான் ஆத்மனி கழு அரே விதித்தே, மைத்ரேயை பார்த்து யாக்கியவல்க்யர் சொல்றேன், அம்மா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டாக்கா சர்மவிதம் விதித்தம், அனைத்து பிரபஞ்சமும் தெரிஞ்சுண்டுள்ளான். சர்வஜானம் ஏக விஜயானம் சர்வஜானம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி சசிய ஹவா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே சத்ய ரிக்வேத, அவனுடைய சுவாச காற்று இருக்கு பாருங்க, அந்த சுவாச காற்று தான் ரிக்வேதமா மாறித்து, நிஸ்வசிதம் அது ரிக்வேதமா மாறித்தது அப்படின்னு சொல்றது. அந்த பரமாத்மாவுடைய காற்று, அந்த சுவாச காற்றுன்றது ஒரு ஜீவனுக்கு தானே வரும், அல்ல ஒரு ஆத்மாவுக்கு தானே வரும், ஒரு அசேதனத்துக்கு வருமா? அதுவும் உங்க பட்சத்துல சரியில்லை. அது மாதிரி புருஷ ஏவேதகம் சர்வம் எத் பூதம் எத் சபவியம், இந்த புருஷன் தான் இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமா இருக்கான். புருஷன்னு சொல்லிட்டு போயிடுத்து, ஒரு அச்சேதனம் சொல்லல. அது மாதிரி எத் பூதம் எத் சபவியம், எது இறந்த காலத்துல இருந்ததோ, எது எதிர்காலத்துல வருமோ, எது இப்ப இருக்கோ, எல்லாம் அந்த புருஷன்தான். தஸ்மா திராட ஜாயத, அதிலிருந்துதான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆச்சு. ஆத்மாவா இது மேக ஏவாகிராசீர் செய்மான் லோகான் அசர்ஜித, அதே மாதிரி இதுல வாக்கியங்கள் வந்திருக்கு. ஆத்மாவா பழைய திசையில இருந்தது, பிரபஞ்சம் ஆத்மாவாக இருந்தது, செய்மான் லோகான் அசர்ஜித, அந்த ஆத்மாதான் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டித்தான். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசஸ்தம்பூத, இதெல்லாம் சொல்லிட்டு வந்த எல்லாத்தையும் காமிச்சுட்டு கடைசியில எம்பெருமானார். இதான் எம்பெருமானாருடைய அழகான ஒரு கிரமம். ஏகோஹவை நாராயண ஆசீத் ச ஏகாக்கி நரமேத அப்படின்னு வாக்கியம். ஏகோஹவை நாராயண ஆசீத், நாராயணன் தான் அப்ப இருந்தான், சிருஷ்டி காலத்துல நாராயணன் ஒண்டிதான் இருந்தான், வேற யாரும் இல்லை. அப்போ பகவான் வண்டிதான் அப்ப இருந்தான், எம்பெருமான் வண்டிதான் இருந்தான், நாராயணனை சொல்லி கொடுத்து உபநிஷத் வாக்கியம். சிவனை சொல்லல, பிரம்மாவை சொல்லல, இந்திரனை சொல்லல, சக்திய சொல்லல, ஸ்கந்தனை சொல்லல, யாரையுமே சொல்லல. சொன்னது யாரு அப்படின்னாக்க சாட்சாத் பகவான் சொல்லெடுத்து நாராயண ஆசி, நாராயணன் தான் இருந்தான்னு ஸ்பஷ்டமா சொல்லெடுத்து. ச ஏகாக்கின ரமேத, அவன் ஒத்தனால ஆனந்தப்பட மாட்டானோ, எல்லாரோடையும் சேர்ந்துதான் அவன் அனுபவிப்பானா, எல்லாரோடையும் சேர்ந்துதான் அவன் ஆனந்தம் அனுபவிப்பான். இந்த ரமயத்தை இதெல்லாம் எதை சொல்லும் அப்படின்னாக்க ஒரு சேதனத்தினுடைய அனுபவத்தை தான் சொல்லும், அச்சேதனை தான் அனுபவிக்கிறதா. சுயன்ன காதந்தி பலானி விரக்ஷாக, மரங்கள்லாம் நிறைய பழம் பழுக்க வைக்கிறது, நிறைய பழுக்கிறது, ஆனா தானே சாப்பிடுறதோ, அந்த மாதிரி நதியில நிறைய ஜலம் போறது, பிபந்தி நத்தியா அப்படின்னு வரும், ஜலத்தை வந்து நதிகளே தானே சாப்பிடுறதுன்னா இன்னொருத்தருக்குதான் இருக்கு அதெல்லாம், ஏன்னா அச்சேதனங்கள்லாம் சாப்பிடாது. ஆனால் சேதனம் தான் இதெல்லாம் அனுபவிப்பான், பகவான் தான் இதை அனுபவிப்பான், அவன் தனியா அனுபவிக்க மாட்டான், முக்தாரோட சேர்ந்துட்டுதான் அனுபவிப்பான். இது சர்வஜ புருஷோத்தமையே காரணத்தையா பிரதிபாத்தியதே,
சர்வஜ்ஞனான புருஷோத்தமனான எம்பெருமான் தான் இங்க காரணம் அப்படின்னுட்டு தெளிவா சொல்லப்படுறது. அஸ்ய அஸ்ய சத்கதி சாமானியா, இந்த வித்யா இருக்கு பாருங்கோ சத்வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்து, அதுக்கும் சத்கதி சாமானியா. அந்த கதி இத்தனை உபனிஷத்துல எப்படி எப்படி சொல்லப்பட்டதோ அதே கதி தான் இங்கேயும். அதனால அத்திராதி சயவ காரணதையா பிரதிபாதனம் அருகதி, அந்த நாராயணனே சர்வகாரணமாக இருக்கிறான் அப்படின்னு பிரதிபாதனம் அருகதி. அப்படி தெரிவிக்கிறதுக்கு அவன்தான் தகுதி வாய்ந்தவன், வேற யாரும் கிடையாது. ஒரு வேற ஜீவனையும் எதுவும் சொல்ல முடியாதுன்னாக்கா ஒரு அச்சேதனமான பிரதானத்தை சொல்ல முடியுமா? அதனால பிரதிபாதனம் அகதீதி ந பிரதானம், பிரதானம் காரணம் கிடையாது அப்படின்னுட்டு இந்த ஏழாவது சூத்திரத்தை சூத்திரம் ஸ்ருதத்வாச்ச. இந்த உபநிஷத்திலேயே கூட சரி இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நிறைய. அபகத பாப்மாலாம் சொல்றது சர்வாதாரத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம், எத்தனையோ வித்தியைகள், எத்தனையோ வித்தியைகள்ல இவனுக்கு நிறைய கல்யாண குணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த கல்யாண குணங்கள்லாம் பிரதானத்துல அன்வயிக்காது, அச்சேதனமான பிரதானத்துல அன்வயிக்காமல் பரமச்சேதனமா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலேயே அன்வயிக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அவைகள்லாம் இங்க நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவைகள்லாம் பார்த்தோம்னாக்கா என்ன தோணும் தெரியுமா? அனைத்து ஸ்ருதிகள்லையும் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்திலையும் பரமாத்மாவான சிவன் நாராயணனே காரணமாக தெரிவிக்கப்படுகிறான், ஓதப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெருமாள் சொன்ன சர்வேஸ்வேதி அகலே வேதேஸ்வரி அகலே வேத்யா, அனைத்து வேதங்களாலும் நானே அறியப்பட்டவன், நானே சொல்லப்பட்டவன் அப்படின்னு நான் எந்தவன். அதனால இங்க ஸ்ருதமேவ அஸ்யாம் உபநிடதி ஆத்மனையே ஆத்மதையே விகிதம் சர்வம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா கிட்டேந்தான் இந்த பிரபஞ்சம்லாம் உண்டாச்சு அப்படின்னா நிறைய வாக்கியங்கள் இருக்கு பாஷ்யத்தினும் விவகாரிக்கிற அதச்ச. அதனால சரீவ சௌமிய இதம் அக்ராசித்யகமேவா திரியம் அப்படின்னு சொல்ல சச்சத்தம் சொல்றது. அந்த சச்சத்த வாக்கியம் எது அப்படின்னா இத்தியாதி ஜெகத்காரணவாதி வேதாந்த வேத்தியம் ந பிரதானம். இந்த மாதிரி வேதாந்த வாக்கியங்கள்லாம் எங்க எங்க காரண வாக்கியங்கள் இருக்கோ அந்த காரண வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட வஸ்து பிரதானம் கிடையாது. பின்ன என்னது சர்வஜ்ஞம் சற்று சங்கல்பம் பரமேவ பிரம்ம இது ஸ்திதம், இது ஸ்திரமாக்கப்பட்டது. சர்வஜ்ஞமாகவும் சற்று சங்கல்பமாகவும் இருக்கக்கூடிய பரபிரம்மே இந்த இடத்துல காரணம், அதுதான் சச்சத்த வாக்கியமாக இருக்கிறது. ஆக இந்த இடத்துல பிரதானமான ஹேது என்ன அப்படின்னாக்கா இங்க ததைக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு இருக்கு. ஈக்ஷணம், ஈக்ஷணம்னு சங்கல்பிக்கிறது, அந்த சங்கல்பம்ன்றது ஒரு சேதனத்துக்கு தான் வரும். அந்த சேதனம் கூட சாதாரண சேதனம் இல்லை, பரமாத்மாவுதான். அது கவுனமானா சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் அந்தர்யாமியாத்தான் எந்திரமான எழுந்துள்ளிருக்கான், எல்லாருக்கும் அந்தர்யாமியா எழுந்து இருக்கிறதுனால அனைத்து சப்தங்களாலையும் அனைத்து வஸ்துக்களாலையும் சொல்லப்படுவது எம்பெருமானே, எம்பெருமானே இங்க சொல்லப்படுறான். அது மட்டும் இல்ல ஆத்ம சப்தம் இருக்கு இங்க, அது மாதிரி இந்த சத்து சப்தத்தினால சச்சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்துவை உபாசித்தால் அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கு. பிரதானத்தை உபாசிச்சா வரவே வராது, அது விரோதமாகவே மோட்ச விரோதிதான இருக்கு. அதனாலதான் ஹேயமா சொல்லல, இது ஸ்ரேயஸ்தா ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு இங்க. அதே மாதிரியாக ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் இருக்கு, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை போய் நீ ஒத்துக்கலாம், ஒத்துன்னு தான் ஆகணும், நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். அதை ஒத்துண்டாக்கா பிரதானம் தான் ஜெகத்காரணம் சொல்லிட்டாக்கா சேதனத்தை குறித்து பிரதானம் காரணம் இல்லையே, அதனால எப்படி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்ன்றது வரும்? அது சித்திக்காது. அதே மாதிரி தன்னுடைய காரணமாகிற தனக்கு எது காரணமோ அதுல தூங்குற சமயத்துல இவன் அடைகிறான் அப்படின்ட்டு இருக்கு. தனக்கு காரணம் பிரதானமா அச்சேதனமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல போய் லயத்தை அடைய முடியுமா அல்லது அதுல போய் விசிராந்தி பண்ணிக்க முடியுமா? பரமாத்மா தனக்கு காரணம், அவரிடத்துல போய் அடையிறது தான் சாத்தியம்.
அது சொல்லித்து. அது மாத்திரம் இல்ல, பல உபனிஷத்துக்கள் அத்தனை உபனிஷத்துக்கள்லையும் இந்த பரமாத்மாவே காரணமாக சொல்லப்பட்டான். அதாவது சேதனம் அதனையும் பரமசேதனமாக இருக்கக்கூடிய எம்பெருமானான சிவன் நாராயணன் அவனே காரணமாக சொல்லப்பட்டான். இந்த உபனிஷத்துலையும் அது மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கான். இப்படி சொல்லப்பட்டதுனால ஒரு அச்சேதனமான பிரதானம் காரணமாக இருக்காது. அதனால சச்சத்த வாக்கியம் பிரதானம் அண்ணு பரமாத்மா தான். இங்க அவங்கிட்டதான் இந்த கல்யாண குணங்கள் எல்லாமே அன்வயிக்கும் அப்படின்னுட்டு இந்த ஈக்ஷத் அதிகரணத்தை தலைகட்டிட்டே ரெம்பிரமானார். அத்தம் குரு பரம்பராயே ரமணார்.